World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த நிகழ்வாக நமது மருத்துவ ஜோதிடர், தாந்திரிக பரிகார ஜோதிடர், அஸ்வின் ஜோதிட நிலையம் திருச்சி, திரு நந்தகுமார் அவர்கள் வாசுதோஷம் நீக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் என்ற தலைப்பில் நம் முன் உரையாற்றுவார். அவரை வருமாறு அன்போடு அழைக்கிறோம். திருநீலகண்டம், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோநந்தா, அஸ்வினி ஜோதிடம், திருச்சி மற்றும் சென்னையிலிருந்து. வழக்கம் போல் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஓயம் மாதிரி பரிகாரம் முடிச்சுட்டு வரதுனால. நமது இந்த 32வது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வந்திருந்தோம் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் தலைவர் குருஜி வரலாச தினேஷ்ராஜ் ஐயா அவர்களுக்கும், தனபாக்கிய மேடம் அவர்களுக்கும், அருண்ராம் ஐயா அவர்களுக்கும், மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும், முருகானந்தம் ஐயா அவர்களுக்கும், நம்மளது ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் அண்ணன் முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கும், கதிர் புரோவுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து கொண்டு எனது தாய் தந்தை பாதம் பணிந்து, வாராகியம்மன் பாதம் பணிந்து, திருநீலகண்டரின் ஆசியுடன் இந்த மாதம் எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்புக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே இப்போ நமக்கு இன்றைக்கி சிறப்பு விருந்தராக வந்திருக்கிற சத்யாக்கா சிஸ்டரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச கடமைப்பட்டிருக்கேன். நான் வந்து இந்த ஜோதிட ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு குறுகிய காலத்தில் என்னோடய குருஜி வந்து செங்கட்டூர் ஐயான் இருந்தாங்க இங்கே திரு ஈரோட்டில். அவங்க மூலமாக தான் அவங்களை எனக்கு தெரியும். பட் எனக்கு முன்னாடி நிறைய மீட்டிங்ஸ்லாம் பார்த்துருக்கேன், பட் அதிகம் பேசி பழக்கம்லாம் இல்லை, நேரமும் பார்த்ததில்லை. ஒரு ஜாதகத்தில் சில நுணுக்கமான சில பரிகாரங்கள்லாம் இருக்குது, நம்ம தார தோஷங்கள் அப்புறம் அந்த சில தோஷங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிரம்மகத்தி தோஷம், ஆயுஷ் ஹோமம் பண்ணுறது, இது மாதிரி சில தோஷங்களை தாண்டி இன்னும் கொஞ்சம் சூட்சமான தோஷங்கள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாமே ரொம்ப ப்ராப்பராக அவங்க வந்து பரிகாரங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். அதில் ஒரு முக்கியமான தோஷத்தை பற்றி சும்மா லைட்டாக சொல்கிறேன். அந்த தோஷம் பேர் என்னென்னா ஊர் சாப தோஷம். இது எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊர் சாப தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குங்க ஒரு ஜாதகத்துலேயும். அது ஒரு ஒரு சில செட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஒரு மூணு கிரகத்தோட காம்பினேஷன்ஸ் வந்து இந்த ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே போய் ஓடி ஓடி உதவி செய்வாங்க, எல்லா உழைப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த வேலை செய்கிறதுக்கும் யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. நிறைய பேரோட ஜாதகத்தில் அது இருக்கும். அது அது வந்து அப்படி ஒரு தோஷம் இருக்குங்கிறதே எனக்கு ஐயா சொல்லி தான் தெரியும். அதுக்கப்புறம் அதுக்கு சில பரிகாரங்கள் வந்து யார் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டு அவரு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேடம்க்கு அனுப்பிச்சி விட்டேன் நம்ம சிஸ்டர்கிட்ட. ஒரு 10-20 கிளைண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து அனுப்பிச்சிருப்பேன். பட் எல்லாருமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் சொல்லுவாங்க. ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணாங்க, ரொம்ப நேரம் பண்ணாங்க, விடிய காலத்துலேருந்து நல்லா அது பண்ணும்போதே ரொம்ப அந்த யாகங்கள் இதெல்லாம் அந்த இடத்துக்கு போய் பண்ணிட்டு வரும்போதே பாதி பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் அப்போ கூட நேரம்லாம் பார்த்ததில்லை. இதை எதுக்கு தான் சொல்கிறேன்னா நம்ம நிறைய பரிகார சென்டரில் அங்கே கொடுமுடியில் பார்த்துருப்பீங்க நிறைய இருந்தாலும் யார் ரிசல்ட் ஓரியண்டடாக இருக்காங்க, யார் வந்து அதுக்கு அந்த ஒரு பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்தால் ரிசல்ட் யார் காட்டுறாங்கன்றதில் தான் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அந்த சிஸ்டர் வந்து எனக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம ஐயாவையும் இந்த நேரத்தில் மனமாற வேண்டிக்கிறேன். சரி, இப்போ நம்ம சிஸ்டம் சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். சப்ஜெக்ட் ஐயா வந்து எனக்கு கொடுத்தது வந்து வாஸ்து தோஷம் விலக தாந்திரிக பரிகாரங்கள். வாஸ்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னே தெரியல. தலைவர் ஏன் இந்த இது கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களையெல்லாம் அவர் தான் பரிகாரம் அந்த ஒரு நம்மளோட ஒவ்வொரு இதுக்கும் என்ன பேச போகிறாங்கிற தலைப்பு கொடுப்பாரு. அது அவருக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வார். அப்படி தான் நம்ம என்ன தலைப்பு கொடுத்தாலும் பேசணுங்கிறது நம்மளோட குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு எழுதப்படாத சட்டம். ஸோ இப்போ அந்த வகையில் வாஸ்து எனக்கு எது கொடுத்தாருன்னு தெரியல. ஆக்சுவலாக வாஸ்து பற்றி எனக்கு ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஓரளவுக்கு தெரிஞ்சதாலும் கூட ஒரு ப்ரொஃபஷனலாக வாஸ்து பற்றிலாம் நமக்கு அவ்வளோ பரிச்சயம்லாம் இல்லை. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வாஸ்துவை எப்படி அணுகினேன், என் வாழ்க்கையில் என்ன நடந்ததை பற்றி லைட்டாக சொல்லிவிட்டு வாஸ்து ஜோதிட ரீதியாக வாஸ்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், யார் யாருக்கு வருங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச தீர்வுகளை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னோடய கிளைண்ட்ஸுக்கு நான் கொடுத்த பரிகாரங்களை பற்றி சொல்கிறேன். டைம் வேறு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சுருவோம். நான் போன மாதம் மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன் என்னோடய அந்த பணம் பெருகும் சூட்சமங்களை பற்றி, என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி ஓரளவுக்கு சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இதுவும் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 2006 கல்யாணம் பண்ணியாச்சு, 2007 பையன் பிறந்துட்டான். அவ்வளோதான், அப்படியே நம்ம லைஃப் ஸ்டைல் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ நான் அந்த ட்ராவல் ஃபீல்டுக்குள்ளே வரல. 2008-2007 எனக்கு ஒரு ஜோதிட குருமார் ஒருத்தர் இருந்தார் எங்கள் ஊரில் திருச்சியில். நான் அவர்கிட்ட உட்காந்து அப்பப்போ பார்த்துட்டு கற்றுக்கிட்டு இருப்பேன்.
அவர் பெருசாக சொல்லித்தர மாட்டார், பட் இருந்தாலும் என்ன வருது என்ன இதனால் இதை சொன்னாருங்களை பற்றி ஓரளவுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த வகையில் எனக்கு ஒரு 2011 போலலாம் வந்து அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அஷ்டம சனி வருது, நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். பொதுவாகவே எல்லோரும் அப்படி தான் பண்ணுவோம், அஷ்டம சனி விரைய சனி வரப்போகுது அதனால் சுப விரயமாக எதாவது பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, டக்குனு ஒரு வீடு வாங்கி போடுவாங்க, ஏதோ ஒன்று செய்வாங்க, ஒரு கடன் ஆகுவாங்க, அந்த கடன் பின்னாடியே ஓடுவாங்க. அந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படியே அதோட குறைஞ்சி போயிடும், அது சுபமாக மாறிடும். அஷ்டம சனி முடிஞ்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு அசட் இருக்கும், அதனால் ஒரு ஜோதிடர் சொல்கிறது தான். அதுபோல் தான் எனக்கு சொன்னார், அப்போ தான் எனக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமே உருவாச்சு. அதுவரையிலும் வீட்டு பற்றியோ ஒரு சிந்தனையும் கிடையாது. ஸோ இப்போ வீடு வாங்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு, உருவாகிடுச்சு, உருவாக்கிட்டாங்க. ஸோ என்ன பண்ணணுன்றது அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சு, கையில் எல்லாம் பணம்லாம் பெரிய அளவுலாம் ஒன்றும் இல்லை, சரி எப்படி பண்ணணுன்றதை யோசிச்சிட்டோம். வீடு வாங்குகிற யோகம் வந்துருச்சோ வரலையான்னு தெரியல, ஆனால் அவர் ஜாதகத்தில் என்னோடய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி வீடு வாங்குங்க அஷ்டம சனி அந்த சாரி அந்த 7.5 சனி என்ற அந்த 12 பிரியம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வீடெல்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வாஸ்து பற்றி எல்லாம் சொன்னார். ஒரு 2-3 வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போனோம், வாஸ்து சரியில்லை வாஸ்து சரியில்லைன்னு வந்துட்டாங்க. நம்ம பட்ஜெட்டுகளையும் இருக்கணும், வாஸ்துவும் பார்க்கணும். இப்போ இந்த பிரச்சனைகளும் சால்வ் பண்ணணும்னா எல்லாமே எல்லா நேரத்துலையும் ஒன்றா பண்ண முடியாது. ஸோ ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் வேணும், சரி பார்க்குறத அடுத்தது என்ன பார்க்குறோமோ அதை வாங்கிக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரொம்ப முக்கியமான ஒரு நண்பன் வந்து அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணான். ஸோ அந்த பணத்தை வச்சு நான் டக்குன்னு ஒரு வீடு ஒன்று சிட்டியில் வாங்கிட்டேன். சிம்பிளான வீடு தான், ஒரு 800+ ஸ்கொயர் ஃபீட் தான். அது வாங்கின பிறகு அதில் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்தது, அது ஓகே. அது அதுக்கப்புறம் தான் தெரியும் பார்த்திங்கன்னா, நல்ல தெற்குல மனை, நல்ல மூளை குத்து, திசை முறிவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் திசை முறிவு, மேற்குல நல்லா அருமையான கிணறு, நல்ல தண்ணி வர சுத்தமான கிணறு, வடக்குலேயும் வடகிழக்கில் இந்த பக்கம் தான் பில்டிங்கு, மேற்கு தென்மேற்கு வடமேற்கு எல்லாம் ஓப்பனு, என்னென்ன இருக்கக்கூடாதோ எல்லாம் இருக்குது நெகட்டிவாக. ஆனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு லைஃப் ஸ்டைல். சில உறவுகள் சில மன வருத்தங்கள் இருந்தாலும், கொஞ்சம் ஏரியா ஒரு மாதிரி இருந்தாலும் நல்லபடியாக தான் போச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடு ஓரளவுக்கு அடுத்த ஜோதிடர்களுக்கெல்லாம் உள்ளே வந்து கொஞ்சம் வளர்ந்து அடுத்து என்ன பண்ணலாம், அந்த வீட்டை வேணும் கொஞ்சம் பெருசாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக யோசித்து என்ன பண்ணேன். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜோதிடம் வரதுனால வாஸ்தலையும் கொஞ்சம் கொஞ்சம் உருவாச்சு, கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் வந்ததுனால. சரி, தெற்கும் கிழக்கும் தென்மேற்கு வந்து ஓப்பனாக இருக்கக்கூடாது, தென்மேற்கு உயரமாக இருக்கணும், நமக்கு தான் இவ்வளோ இடம் இருக்கேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இடத்த கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரூம் எடுத்தேன், நானாகவே பண்ணேன். பண்ண உடனே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய லாஸ் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் ட்ரேடிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ வந்து கொஞ்சம் லாஸ்லாம் ஆச்சு, ஒன்றுமே புரியல, உடம்பும் சரியில்லை, பையனுக்கும் உடம்பு முடியல, அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தது. அடுத்து வந்து 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், குழந்தையும் கிடைக்கல, 5, 6, 7 வருஷம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு குறுகி கேட்குறவங்கள போய் பார்த்தோம், அவங்கள வந்தவங்க சும்மா ஜென்ரலாக போனோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஏன் இப்போ எதுக்கு எக்ஸ்ட்ரா வீட்டில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணிங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னோம், பெரிய தப்பு பண்ணிட்டடா அப்படிங்கிற மாதிரி அதை முதல்ல எடுத்துரு, அது ரொம்ப தப்பு அப்படின்னு. இல்லை நான் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுறேன், தென்மேற்கு திறந்துருக்கக்கூடாது, அது உயரமாக இருக்கணும், நமக்கு எல்லாம் கிழக்கையும் வடக்கு சார்ந்தே எல்லாமே இருக்குது, இந்த பக்கம் இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் எனக்கு தெரியாது, இதுதான் வாக்கு, எடுக்கிறேன்னா எடுத்துக்கோ, என்ன பண்ணுவோம் பார்த்துக்கன்னு சொல்லிட்டாரு. வீட்லேயும் வந்து வீட்டில்னா அப்போயே சொன்னே கேட்டிங்களான்னு வீட்டில் வேறு சொல்கிறாங்க, வாஸ்து இப்படி தான் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கெல்லாம் புரியல. சரி, 1 by 1 அப்படியே பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணாலும் நார்மல் ஆகிடுச்சு. இது வந்து கடவுளாக தற்செயலாக என்னன்னு தெரியல, வாஸ்துவாக என்னென்னலாம் எனக்கு புரியல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அப்படியே விட்டாச்சு. அதில் ஒரு 2 போயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு, வீடு அடுத்த இதில் கொஞ்சம் கொஞ்சம், அப்போ வந்து சிவகலை சையா இருக்கா தெரியும்னு நினைக்கிறேன், தாந்திரிகம், அவரோட சக்கரவர்த்தி, அவர் கூட தான் ரொம்ப ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் 2019 செல்றல. அப்போ இவ்வளோ நமக்கு தெரியுது, இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, இவ்வளோ பேரோட பழக்க வழக்கம் இருக்குது, ஆனாலும் நம்மளால் இந்த வீட்டை கட்ட முடியலையே, என்ன பண்ணலாம், சரி வேறு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி என்ன வந்தாலும் பரவாயில்ல, கிணறை மூடிடுவோம், எல்லாம் கிளியராக பண்ணிவிட்டு அந்த இருக்கிற இடத்துல நல்லா பெருசாக வீடு கட்டணும்னு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகி பணம்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு என்ன இருந்தாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுடலான்னு சொல்லிட்டு குலதெய்வத்திலலாம் போயிட்டு உத்தரவெல்லாம் வாங்கிட்டு வீடு கட்டலான்னு வரும்போது ஒரு அந்த பழைய நெருடல் வந்துருச்சு. ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம். பயம்தான் வாஸ்துவில் ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் அப்போ வந்து நம்ம சிவகலை சையிட்ட கேட்டேன், அவர் என்ன சொன்னார், நேரம்லாம் வந்து பார்க்கல, நீங்கள் கேட்ட நேரம் அந்த பஞ்சபட்சி அந்த சம்திங் அதில் போட்டு பார்த்துட்டு சரியில்லைங்கய்யா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொன்னார். பொறுமையாக இருக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை, இனிமேலாம் இந்த லெவல்லே இருக்கக்கூடாது, அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும்,
எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அவர் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இடத்துல, நீங்கள் பெட்டர் வந்து வேறு இடத்துல ஏதாவது வீடு வாங்குங்கன்னு சொன்னார். நான் அப்போ என்ன பண்ணேன், சரி எனக்கு அப்போல்லாம் ஒரு ஐடியாவும் இல்லை, நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கோம், இங்கே ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா இடத்துக்கும் போயிடுறோம், நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, நமக்கு அதான் கரெக்டாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, கோவில் இருக்குது, வீட்டில் சாமி இருக்குன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியே வரவும் மைண்ட் இல்லை. சரி வீடு வாங்கி ஆகணும், இங்கே வீடு கட்ட முடியாது. சரி அப்போ வீடு வாங்குகிற மூடுக்கு கொஞ்சம் போயிட்டேன், பார்த்த உடனே டக்குன்னு ஒரு வீடு அமைஞ்சிச்சு. அப்புறம் டக்குன்னு என்ன ஒரு பாய் ஒருத்தர் இருக்காங்க என்னோடய ஐயா, அவரோட ஆசீர்வாதம் கொஞ்சம் பணம்லாம் கிடச்சிச்சு, டக்கு டக்குன்னு அந்த வீடை வாங்கிட்டு டோட்டலாக ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். வந்த பிறகு தான் நம்ம செங்கட்டுவலைய சொன்னோம் இல்லையா, அவங்கள்ட்ட ஜாதகத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ அது கம்மிங் த பாயிண்ட் மாதிரி ஜோதிட ரீதியாக வரேன். யாருக்கெல்லாம் ஜோதிட ரீதியாக நாலாம் அதிபதி தான் வீடு பொதுவாக தெரியும், அப்போ நாலாம் அதிபதியோட நிலையை வச்சு தான் அவங்களோட வீடு அமையுமா, வீடு எப்படி இருக்கும், வீட்டு பக்கத்தில் என்ன மாதிரி இருக்கும், அதோட புற சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும், வீட்டை சுற்றி இருக்கிறவங்களோட மனநிலை, பேரெல்லாம் கூட நிறையா சொல்லலாம், பார்த்துருப்பீங்க, கலரெல்லாம் கூட சொல்லலாம், அந்த D4 சக்கரெல்லாம் எடுத்தால் இன்னும் சூப்பராக சொல்லலாம். ஸோ அப்படி வந்து அதில் ஒரு முக்கியமான ரூல் ஒன்று கொடுத்தாரு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாலாம் அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இல்லை பரிவர்த்தனை இப்படி இருந்துச்சு அப்படின்னா, நாலாம் அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் கூட அப்படி இருந்ததுன்னா அவங்களோட பிறந்த வீடோ இல்லை முதல்ல அமையிற சொத்தோ ஒரு பாலடையும், சரியாக இருக்காது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. பொதுவாக நாலாம் அதிபதி நல்லா இருந்தால் நல்லாயிருக்குன்னு தானே சொல்லுவாங்க, இது வித்தியாசமாக இருக்குன்ற மாதிரி நானும் நிறைய பார்த்தேன். மூலநூல்லாம் எனக்கு தெரியல, நான் அவ்வளோலாம் படித்ததில்லை, ஆனால் ஐயா வந்து சொன்னாங்கன்னா அவங்க ஏதாவது மூலநூல்லாம் படித்து தான் சொல்லியிருப்பாங்கிறது தெரியுது. ஏன் ஜாதகத்தில் பரிவர்த்தனைக்கு அப்புறம் நாலாம் அதிபதி மூலத்திரிகோணம் ஆட்சி, துலா லக்னம் நாலாம் அதிபதி மகரத்தில். ஸோ அப்போ வந்து அப்போ அந்த வீடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 வருஷம் பக்கத்துலலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தது. அந்த இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த வீடு அப்படியே விட்டாச்சு. அது விட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த வீடு அப்படி ஒரு அலங்கோலமாக ஆயிடுச்சு, சும்மா ஜஸ்ட் 2 வருஷம்தான் பாலடைஞ்சே போயிடுச்சு ஆல்மோஸ்ட். அப்புறம் அதுக்கான காரணம்லாம் அப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு. அதே போல் நான் பிறந்த எங்கள் அம்மாவோட அம்மா வீடும் அதே போல் தான் பாலடைஞ்சு போயிடுச்சு. ஸோ அடுத்த சொத்துக்கள் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதுலேருந்து வருது. அப்போ நாலாம் அதிபதியோட பார்க்கணும், நாலாம் அதிபதியோட சாரம், நாலாம் அதிபதியோட பொசிஷனு இதெல்லாம் வச்சு பார்க்கணும். ஏன்னா நாலாம் அதிபதி கண்ணில் இருக்கிறனால, ஸோ கார்னர் பிளாட்டு, அது சனிங்கிறனால தெற்கு பார்த்தது, மேற்கு பார்த்த மனை, அப்படி இப்படிலாம் நிறைய பார்த்தேன். ஆனாலும் அந்த வீட்டில் நம்ம நிம்மதியாக இருக்க முடியல. இதுக்கு காரணம் வந்து இந்த நாலாம் அதிபதியோட இந்த விஷயந்தான். ஸோ இப்போ நாலாம் அதிபதி இப்படி இருந்ததுன்னா இப்படி இருக்குங்கிறத ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இது மாதிரி நாலாம் அதிபதி ஒரு சனி இது மாதிரி நெகட்டிவான கிரகங்களாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கட்டின வீடு வாங்கிக்கிறதா நல்லது. அதே போல் வாஸ்து தோஷங்கிற பாயிண்ட்டு நம்ம பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வாஸ்து தோஷம் பிரச்சனை பண்ணாதுன்னு தெரியுமா உங்களுக்கு? வாஸ்து தோஷம் வந்து உண்மையிலுமே அது ரொம்ப பயமுறுத்தி வச்சுருக்கிறாங்க. நான் வாஸ்துனா என்ன, பொதுவாக அந்த பஞ்சபூதங்களோட நிறை குறை தான். பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் மாதிரி எது எது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அது அந்தந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை, வாஸ்து அது தான். வாஸ்தில் இப்போ வடகிழக்கிலேருந்து காற்று வர்றது வந்து கொஞ்சம் தண்ணீரோட கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அதே போல் தென்மேற்குலேருந்து வர காற்று பார்த்திங்கன்னா வறண்டு இருக்கும், அதனால் தென்மேற்கை க்ளோஸ் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க, வடகிழக்கு ஓப்பன் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க. அதே போல் தென்கிழக்கிலேருந்து வர காற்று வந்து வெப்பமாக இருக்கும், அதனால் அங்கே இடத்துல கிச்சன் வைங்கன்னு சொன்னாங்க. இதுதான் இது மாதிரி பேசிக்கான முக்கியமான ரூல்ஸ் தான். வாஸ்து இல்லை, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப ஆழமாக போக முடியாது, ஏன்னா நம்ம பெரிய வாஸ்து நிபுணர்லாம் இல்லை. சில பேர்லாம் வீட்டை பார்த்த உடனே அப்புறம் நீங்கள் வீட்டில் அதிகமாக இருக்க மாட்டீங்க, முதல் பையனுக்கு இப்படி இருக்கும், ரெண்டாவது பொண்ணுக்கு இப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வாஸ்துவில் உள்ளுக்குள்ளே இருக்கிற நிறைய நாலேஜபிள் பர்சனால முடியும். நமக்கு பேசிக்காக என்ன வேணும், வீடு. அந்த காலத்துலலாம் என்ன வாஸ்து பார்த்தாங்க, எனக்கு தெரியல வாஸ்துலாம் அந்த காலத்துலலாம் வரிசையாக வீடு இருக்கும், முன்னாடி முற்றம் இருக்கும், திண்ணை இருக்கும். இப்போலாம் திண்ணெல்லாம் எதுவுமே இல்லை. வாஸ்து பாத்ரூம் டாய்லெட்டெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தோடனே வாஸ்து கெட்டு போச்சுன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ பர்ஃபெக்டான வாஸ்து அமைச்சு பார்க்க முடியாது. எந்த வீட்டில் பாத்ரூம் டாய்லெட் வீட்டுக்குள்ளேயே இருக்கோ அந்த வீட்டில் 100% வாஸ்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என் வடமேற்கில் எப்படி இருக்கணும், தென்கிழக்கில் எப்படி இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அது அப்போ வந்து காம்ப்ரமைஸ் தான் வாழ்க்கை. ஓரளவுக்கு காம்ப்ரமைஸாக பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஐயா முன்னாடி சொன்ன மாதிரி தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் இருக்குது, பெண்களோட வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குன்றவங்களாம் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன நம்மளால் செய்ய முடியுமோ அதை நம்மளால் முடிஞ்ச அளவு செஞ்சுக்க வேண்டியதான். அதுக்காக செப்டிக் டேங்கை உடனே எடுத்து மாற்றி வீட்டுக்குள்ளே உடச்சி அங்கே இங்கெல்லாம் வைக்க முடியாது. சில பேர் முடிஞ்ச இடம் இருக்கிறவங்க செய்வாங்க, இடம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க,
ஸோ இப்போ அதே போல் ஒரே ரூமில் ஒரே ஹால்லே இங்கே இந்த பக்கம் ஒரு மேடை வச்சுட்டு கிச்சனாகவும் செல்ஃப் வச்சுட்டு சாமி ரூமாகவும் எவ்வளோ வீடுகள்லாம் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருந்து வளர்ந்தவங்களாக தான் ஒவ்வொருத்தங்களாக இருப்பாங்க. எல்லோரும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த மாதிரி ஒரு சாதாரண வீட்டில் இருந்து தான் வளர்ந்துருப்பாங்க. அப்போலாம் எந்த வாஸ்து வேலை செஞ்சுச்சுன்னு தெரியல. ஸோ அப்போ வந்து இது வாஸ்துக்கு அகேன்ஸ்டாக சொல்லலை, காம்ப்ரமைஸ் தான் வாழ்க்கைன்றதை வந்து சொல்ல வரேன். ஸோ அப்போ வந்து வாஸ்துவை சரி பண்ணிக்கிறதுக்கு நிறைய தாந்திரிகமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து கிறிஸ்டல் பால் யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து வலம்புரி சங்கு வைக்கலாம். வலம்புரி சங்கு வந்து நிலைக்கு முன்னாடிலாம் புதைப்பாங்க, எப்படி எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. வலம்புரி சங்கு வந்து நிலை வீட்டோட ராஜ நிலைக்கு முன்னாடிலாம் புதைப்பாங்க. சில பேர்லாம் அந்த நிலையிலேயே வந்து அந்த இது வைப்பாங்க. நிலை வைக்கும்போது, வாசக்காலம் வைக்கும்போது அந்த ஐம்பொன் இதெல்லாம் போடும்போது அதுலேயும் வாஸ்து இதெல்லாம் போடுறவங்களாம் இருக்காங்க, போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இது நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் இருக்கிற வாஸ்து பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஐதீகமாக அந்த காலத்தில் இருந்திருக்கு. வாஸ்து தோஷத்தை விளக்கிறதுக்கான தாந்திரிக விஷயங்களில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னா, இந்த முன்னோர்கள் படம் மாற்றுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் வாஸ்து தோஷம் குறையுது. எந்த வீடுகளில் ரெகுலராக தர்ப்பணம் திதிகள்லாம் விடாமல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இது ஒன்றும் பெருசாக பாதிப்பு பண்ணுறதில்லை. ஆனால் அது ஏதோ மிஸ் ஆகிடுறவங்க வாழ்கிற காலத்தில் அவங்க சரியாக பராமரிக்கலைன்னா கூட, இறந்த பிறகு அந்த திதி இது விஷயங்களை கரெக்டாக பண்ணாதவங்க வீட்டில் நீங்கள் வந்து வச்சுருக்கக்கூடிய முன்னோர்களோட ஃபோட்டோ இருக்கிற வீடுகளில் வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களால் பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. அதை நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அதை நீங்கள் முறைப்படி ஒன்று திதி தர்ப்பணங்களை கொடுங்க, இல்லைனா அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு ஏதோ சாமி கும்பிட்ற அன்னைக்கு மட்டும் எடுத்து வச்சு கும்பிடுங்க. இது அனுபவத்தில் நான் பார்த்தது. அப்புறம் வாஸ்து தோஷம் நீக்கிறதுக்கு ராக் சால்ட் லேம்ப் வைக்கலாம். முக்கியமாக அந்த நாலு மூலைகள்லையும் விளக்கு வைக்கலாம், நாலு மூலைகளையும் அந்த உப்பு கொட்டி வைக்கலாம். கடல் தண்ணி இந்த மாதிரி உப்பு கரைச்ச தண்ணியால் வீட்டை அதிகமாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை அலம்புறது இது மாதிரி பண்ணுறதுனால கூட வாஸ்து தோஷங்களுக்கு தீர்வு ஏதாவது கிடைக்கும். வாஸ்து உடனே அப்படியே ரூம் அப்படியே மாற்றி இப்படி வச்சிட முடியாது, ஆனாலும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே போல் முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த நாலாம் அதிபதி கெட்டிருக்கிறவங்களாம் இருக்காங்கல்ல, நாலாம் அதிபதி இந்த மேலே சொன்ன விஷயங்களை தாண்டி பொதுவாக நாலாம் அதிபதி கெட்டிருக்கிறவங்களுக்கு வந்து வாஸ்து தோஷம் உள்ள வீடு தான் அமையும். அதை தான் அவங்க அப்படியே அமைச்சிக்கணும். இப்போ நான் முன்னாடி என் ஜாதகத்தில் சொன்னேன், நாலாம் அதிபதி வந்து பரிவர்த்தனைக்கு அப்புறம் ஆட்சி மூல திரிகோணம். இப்போ பரிவர்த்தனைக்கு முன்னாடி அது கெட்டு தான் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, பரிவர்த்தனைக்கு முன்னாடி பன்னெண்டாம் இடத்துல இருக்குது. அப்போ என் ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, வாஸ்து தோஷம் உள்ள வீடு தான் அமையுங்கிறது கன்ஃபார்ம்டு. ரெண்டாவது வீடு வாங்கின பாருங்கள், அந்த வீடும் அதே போல் வாஸ்து குறைபாடு தான். அதே மாதிரி மேற்கு பார்த்த வாசல், அதே போல் வடகிழக்கில் தான் பில்டிங்கு, தெற்கும் தென்கிழக்கும் தென்மேற்கு தென் வடமேற்கு எல்லாமே ஓப்பனாக இருக்குது. வடக்குலேயும் கிழக்குலேயும் 1.5 அடி சந்து தான் இருக்குது, தெற்குலேயும் மேற்குலையும் 15 அடி இருக்குது. நான் தான் எனக்கு ஆல்ரெடி அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்னால இதை நான் பார்த்த உடனே வாங்கிட்டேன். வாங்கின பிறகு தான் அதோட வீட்டோட வேல்யூ நமக்கு தெரியுது. ஏன்னா பக்கத்து வீடுகள்லாம் அதோடய வேல்யூ அதிகமாக இருக்குது. இப்போ வாங்கினது ஒரு மூணு வருஷம் தான் ஆகுது. இப்போ எதுக்கு இது சொல்கிறேன்னா, நாலாம் அதிபதி கெட்டு போனவங்களாம் தயவு செஞ்சு வாஸ்தை சரி பண்ணுறேன்னு எதிலையாவது போய் மாட்டிக்காதீங்க. வாஸ்து பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கான வழிபாடுகள், அதுக்கான கோயில் விஷயங்கள், தாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய சில மந்திரங்கள் யந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து அது அவங்களுக்கு தான் பக்கத்து வீட்டிலலாம் பிரச்சனைகள் வரும். இப்போ பக்கத்து வீட்டில் பிரச்சனை வருது அப்படின்னா வாஸ்து நாலாம் அதிபதி கெட்டிருக்கிறவங்களுக்கு தான் வரும். அப்போ பக்கத்து வீட்டிலனால ஒரு அன்பு அன்யோன்யமாக பழகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பிரச்சனை வருது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாலாம் அதிபதி வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த நாலாம் அதிபதிக்கான திசா புத்திகள் வரும்போது, அதோடய அந்தரம் இதெல்லாம் வரும்போது பக்கத்து வீடுகள்லாம் பிரச்சனை வரும். ஸோ இப்போ நான் அந்த வீடுக்குள்ளே பக்கத்தில் பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன சாதாரணமான ஒரு மேட்ரு, ஒரு அரை அடி அவங்க இடத்துல சேர்த்து கட்டியிருக்காங்க அப்படின்னு கட்டிட்டாங்கன்னு ஒரு சின்ன பிரச்சனை. நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு கழித்து நான் வீடு கட்டும்போது சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். பட் நான் தான் இந்த கிணறு மூடுறது அது ஒரு டென்ஷன்லேயே இருந்ததுனால நான் அதை பண்ணவே இல்லை. ஸோ அவங்க இருக்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ தான் இந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் என்ன விஷயம் சொல்கிறேன்னா, இந்த ஐயா பற்றி ராகு கேது பற்றி சொன்னாங்க. ராகு கேதுவால் தான் வாழ்க்கை இந்த காலகட்டம் ராகு கேதுவால் தான் ஓடுது. கலிகாலன்றதை வந்து ராகு கேதை பேஸ் பண்ணி தான். நீங்கள் வந்து குரு மாதிரி ஒழுக்கம் ஆன்மீகம் ஆச்சாரம் அதெல்லாம் செகண்டரி. ராகு கேது சம்மந்தம் இல்லாமல் யாரும் நிமதியாக வாழ முடியாது, வீடுகள்லேருந்து சரி பொதுவாகவே. ஸோ ராகு கேது ரொம்ப முக்கியம். அதனால தான் தாந்திரிகத்துக்கு இவ்வளவு மரியாதை. தாந்திரிக மாந்திரிகள்லாம் நல்லா பலமாக இருக்கிறது காரணமே ராகு கேதுகளால் தான். ஸோ இப்போ யாருக்கெல்லாம் ஜாதக ரீதியாக ராகு நல்லா இருக்குது அப்படின்னா, தாந்திரிகத்துலேயோ மாந்திரிகத்திலோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா சரி பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் பிரச்சனை ஒன்றுமே இல்லை, அந்த வீட்டில் பிரச்சனை பண்ணுறவங்களாம் ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா நம்ம மாந்திரி தாந்திரிகத்தில் இருக்கோம். இந்த மாதிரி நம்ம எதுக்கு அவங்கள்ட்ட பிரச்சனை போகிறோம், பிரச்சனை நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு பண்ணுறவங்களால தான் பக்கத்து வீட்டிலலாம் பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா
பக்கத்து வீடு வந்து வாங்கணும்னு ஒருத்தங்க நினச்சிட்டே இருப்பாங்க. அந்த வீடு அவங்களும் விற்கிற கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்க சுற்றி இருக்கிறவங்களோட நெகட்டிவிட்டி அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் நிம்மதியாகவே இருக்கவே விடாது. நான் என்னோடய கார்டில் விசிட்டிங் கார்டில் கூட போட்டிருப்பேன், குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடை நிறுத்த அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒழுங்காக தான் நம்ம குடும்ப பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக ஒழுங்காக தான் இருப்போம், நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டு தான் இருப்போம். ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க நம்மளை அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வாழ விட மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்களோட வயிற்றுச்சல் பொறாமல் கண் திருஷ்டி அப்புறம் வந்து நம்ம நல்லா இருக்கிறத பற்றி ஒரு விஷயங்களால். ஸோ அப்போ வந்து அதை வந்து தவிர்த்துக்கணும் ஒவ்வொருத்தரும். ஸோ அதுக்கு தான் ராகு கேது பலம் ரொம்ப முக்கியன்றது. ஸோ அப்போல்லாம் நாங்கள் வந்து அந்த தாந்திரிக விஷயங்களில் ரொம்ப பலமாக இருந்த டைம்லலாம் ரொம்ப சிம்பிளாக அவங்களெல்லாம் ஆஃப் பண்ணிட முடியும். நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால தெரியும், ஆனாலும் நம்ம அதெல்லாம் செய்யலை. சரி வேண்டாம், அவங்க என்ன தான் பண்ணட்டும் பார்த்துக்கலாம், சரி இது நமக்கு ஏதோ ஒரு காரணமாக இருக்கும், இதை விட கொஞ்சம் பெட்டரான வீடு அமையிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லி நம்ம ஐயாலாம் சொன்னதுனால தான் அப்படி ஆஃப் ஆகிட்டேன். ஸோ அது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தங்க வந்து இப்போ நாலாம் வீடு நாலாம் அதிபதி சரியில்லை, அவங்க வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதில் என்ன சரி பண்ண முடியுங்கிறத பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அப்போ வந்து பக்கத்து ஒரு இடம் விற்று அந்த இடத்த வச்சு இந்த வீட்டை சரி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்த பக்கத்து இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டை அந்த இடத்த வாங்கணுன்றதுக்காக, அது ஒன்றும் இல்லைங்க அதில் பிரச்சனைங்க, அது சாமி ஓட்டம் இருக்குங்க, நைட்டெல்லாம் கொலுசு சத்தம் கேட்குங்கலாம் சொல்லிடுவாங்க. வந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா பக்கத்து வீட்டுக்காரனே இப்படி சொல்கிறான்னு யோசிச்சுட்டு வாங்க மாட்டாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிச்சிருப்போம் இந்த மாதிரி. அது எதுக்காகன்னா, இப்படியே சொல்லி சொல்லி அந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் கம்மியான விலைக்கு நம்மகிட்டே கொடுக்க வச்சுருவாங்க. அதுக்கு நிறைய மாந்திரிக செய்கிறவங்களாம் நிறைய இருக்காங்க, நெகட்டிவ் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளெல்லாம் நம்ம வந்து ஏன்னா கண்டுபிடிச்சி நம்ம அவங்களோட ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நம்ம அப்போ வந்து வாஸ்து குறைபாடான வீட்டில் இருக்கோம், நம்ம ஏற்கனவே வீக்காக இருக்கோம், நம்ம இன்னும் வீக்காயிரும்னு அந்த எண்ணத்தை வந்து நம்ம மனசுக்குள்ளேயே ஏற்றிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் சுற்றி சுற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து வாஸ்து நாலாம் அதிபதி கேட்டவங்க வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் தான் இருப்பாங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. பாசிட்டிவ் ஆக்கிக்கிறது அடுத்த லெவலுக்கு வளரணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது தாந்திரிக விஷயங்களை அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க. அதில் விஷயங்களை தான் இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ராக்ஸாட் லேம்ப் வைக்கிறது, அப்புறம் வீட்டில் வந்து ஸ்படிக லிங்கம் வைக்கலாம், ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்படிக லிங்கத்தை போட்டு அதில் தண்ணீரும் பன்னீரும் ஊற்றி வச்சுட்டு அதை சாமி நிலைப்படி பக்கத்தில் வச்சுக்கினாலும் வாஸ்து தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். இல்லை அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான வாஸ்து இருக்கக்கூடிய கொஞ்சம் பெட்டரான வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாஸ்து இந்த நாலாம் மதிப்பு கெட்டு போனவங்க டக்குன்னு வாஸ்து சரி பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு டக்குன்னு இறந்து போனவங்களாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு மாடியில் ரூம் கட்டணும், இங்கே ஒரு ரொம்ப சின்னதாக இருக்குது, நல்லா தான் இருப்பாங்க, அதை சொன்னால் கேட்க மாட்டாங்க. நான் அது வந்து புரிய அவங்கள அந்த விதி அவங்கள தள்ளிக்கிட்டே போகும். ஒரு மேலே ரூம் கட்டுவாங்க, இல்லை பக்கத்தில் முன்னாடி இடத்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரூம் கட்டி நான் பட்ட பாடை பற்றி சொன்ன மாதிரி வாஸ்துப்படி அது கரெக்டு தான், ஆனால் ஏன் பலன் அளிக்கலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நாலாம் அதிபதி கெட்டிருக்கு. ஸோ அப்போ வந்து அப்போ அந்த அடுத்த வீடு வாங்கினா அதுவும் கெட்டு தான் இருக்குது. அப்போ இன்னொரு வீடு வாங்கினாலும் கெட்டு தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஏதாவது சில விஷயங்களை செஞ்சு கொஞ்சம் அந்த நாலாம் அதிபதிக்கான பரிகாரங்களை கரெக்டாக முறைப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா அமையும். அமைஞ்சாலும் அந்த வீட்டில் நிம்மதியாக நம்மளால் இருக்க முடியணும்னு ஒரு விதி இருந்தால் தான் நம்மளால் இருக்க முடியும். அதனால் ஒரு பயம் வாஸ்துவ பற்றி பெருசாக வேண்டாம். அந்த நாலாம் அதிபதியை ஒருத்தராக பாருங்கள், அந்த அவங்களோட ஜாதக ரீதியான என்ன வீடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதில் அமைதியாக வாழ்கிறதுக்கு பழகிக்கிங்க. அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணணும், மூமெண்ட் இருக்கணும், நல்லா இன்னும் வளரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய தாந்திரிக விஷயங்கள் இருக்குது. அதில் சொன்னது தான் இப்போ நான் கொடுத்த இந்த மாதிரியான இந்த கண்ணாடி பவுலில் இது வைக்கலாம். அப்புறம் வந்து முக்கியமாக இந்த கங்கா வாட்டர்லாம் வைக்கலாம், கங்கா தீர்த்தம் கிடைக்கும்ல, அந்த கங்கா தீர்த்தத்தில் வெள்ளி சதுர அளவில் வெள்ளியோட காயின் ஒன்று வச்சு அதை பூஜை ரூமில் வைக்கலாம். அப்புறம் வந்து ஸ்படிகளிங்க சொல்லிட்டேன், நிறைய படி வைக்கலாம். அப்புறம் வந்து நம்ம அப்புறம் கத்தாழை நமக்கு ரெகுலராக சொன்னது தான், அந்த நந்திய வட்டையை வளர்த்தாலும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னோடய ஒரு ஜோதிட நண்பர் ஒரு விஐபி கிளைண்ட் ஒருத்தர் சொன்னார், அவர் நிறைய நியூமராலஜிக்கெலாம் நிறைய பார்ப்பார். அவர் வாஸ்து விஷயங்களில் பார்த்ததில் யார் வீட்டிலலாம் பாதாம் மரம் இருக்குல்ல, பாதாம் சொல்லுவாங்கள்ல, பாதாம் மரம் வைக்கிறவங்க வீட்டிலலாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்குதுன்னு அவர் சொன்னார். சொன்னோன்னே நானும் ஒன்று வச்சுட்டேன், அது நல்லா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, வளர வளர நம்மளும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், ஈவன் தோ அந்த வாஸ்து நெகட்டிவாக இருந்தாலும் கூட. ஸோ அப்போ பாதாம் மரம் வந்து எல்லா பெரிய பணக்காரங்க வீட்லேயும் இருக்கிறதா, அவர் நிறைய பேர் கூட பழகியிருக்காரு, நிறைய பேரோட வீட்டிலாம் பார்த்துருக்காரு. பார்த்த வகையில் சொன்ன ஒரு அனுபவம் இது, நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வச்சேன், நல்லா வளர்ந்துருச்சு,
வளர வளர நல்லா தான் இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். நந்தியாவட்டையும் கூட அந்த தாந்திரிக வாஸ்து தோஷத்தை குறைக்கும். அப்புறம் வந்து நம்ம தாந்திரிகம் நம்ம சப்ஜெக்ட் படி ஒவ்வொரு வீட்லேயும் வாஸ்து இந்த மாதிரி குறைபாடு இருக்குது, திசை முறிவு இருக்குது. திசை முறிவுனால் தெரியும்ல, திசை முறிவுனால் நம்ம வடக்குன்னு இப்போ நினச்சிட்ருப்போம், அங்கே தான் வடகிழக்கு இருக்கும், அப்படியே வீடு சாஞ்சிருக்கும், நம்ம அதில் காம்பஸில் பார்த்தா தான் தெரியும். அதுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு திசை முறிவு எந்திரங்கள்லாம் இருக்குது. அந்த எந்திரமே கிராஸாக தான் இருக்கும், அது பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அந்த எந்திரங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், அதெல்லாம் வேணாலும் பாருங்கள். அப்புறம் வீட்டோட நாலு மூளைக்கும் புதைக்கிறதுக்கான முக்கியமான சுருள் எந்திரங்கள் இருக்குது. வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் தான் இருக்கும், ஆனாலும் பெருசாக பாதிக்காமல் இருக்கிறதுக்காக முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த எந்திரங்களை நாலு மூளைக்கும் புதைச்சி வச்சுக்கலாம். நாலு மூளை கார்னரில் ஒட்டி வச்சுக்கலாம், டபுள் சைடு டேப் போட்டு இல்லைனா ஒரு செல்லோ டேப் போட்டு நாலு மூளைக்கு ஒட்டி வைக்கலாம். வாசல் படியில் கட்டி விடுறதுக்கு காற்றுல ஆடுறதுக்கு எந்திரங்கள் இருக்குது, நிறைய அச்சரங்கள் இருக்குது. எந்த திசை கெட்டிருக்கோ அந்த திசைக்கு உரிய விஷயங்கள்லாம் இருக்குது, அதை சரி பண்ணி அதில் எந்திரங்களை செஞ்சு அதை சரியாக அந்த இடத்துல மாட்டி வச்சோனாலும் பிரச்சனைகள்லாம் மாறும். எல்லாம் சொல்கிறாங்க வாஸ்து வாஸ்துன்னா இடிச்சிட்டு கட்டினா மட்டும்தான் சரியாகும்னு, அப்படிலாம் இல்லை, எல்லாராலையும் அதை இடிச்சிட்டு கட்ட முடியுமான்னு தெரியல. நான் இந்த என் லைஃபே அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இருக்கிற வீட்லேயும் கூட இந்த மாதிரி இதாக இருக்குது, நான் திசைமுறி எந்திரம் வச்சுருக்கேன், நாலு மூளைக்கு எந்திரம் வச்சுருக்கேன், பாதாம் மரம் வச்சுருக்கேன், என்னென்ன தெரியுதோ எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். லிஃப்ட் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்கும், இல்லாதவங்க யோசிக்கிறவங்க யோசிச்சுட்டு அந்த இடத்துல தான் நின்றுருப்பாங்க. இருந்தாலும் இந்த 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 மீட்டிங் மூலமாக நான் என்ன சொல்லிக்கிற விரும்புகிறேன்னா, வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் இருக்கிறவங்க அதை சரி பண்ணிக்கணுங்கிற பட்சத்தில் என்ன நம்மளால் முடியுமோ அது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் பண்ணுங்கள். பெருசாக இதையாக போய் சிக்கிக்கிட்டு பிரச்சனை ஆகிக்காமல் பார்த்துக்கோங்கிறது தான். ரொம்ப பயப்பட வேண்டாம். நாலாம் அதிபதி பாருங்கள், நல்லா இருக்குதுன்னா முதல் வீடு பாலாகும், அது தெரிஞ்சுக்குங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் நல்லா இருக்கும், அடுத்தடுத்த வீடுகள் வாங்குவாங்க, நல்லா இருக்கும். அதே போல் கெட்டு போனவங்க கொஞ்சம் வாஸ்து பிரச்சனை உள்ள வீட்டில் தான் இருப்பாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிரச்சனைகள் வந்ததுன்னா இது மாதிரி சில நாலு மூளை எந்திரம்லாம் சொன்னல, அது மாதிரி எந்திரங்கள்லாம் எங்கக்கிட்ட கிடைக்குது, வேணும்னா நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அதை வந்து அந்த எந்த வீடோ அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுப்போம், அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை விஷயங்களை செஞ்சு பலனடைஞ்சிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வாஸ்து தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள். ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நம்ம ஜோதிட பிரபஞ்ச குழு நண்பர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த மாதம் உங்களை எல்லாம் சந்திப்போம். நன்றி. திருநீலகண்டம், என் பேர் நந்தகுமார், 9364161122. நன்றி, தேங்க்ஸ். 9364161122 நந்தகுமார், தேங்க்யூ. வாஸ்து தோஷம் நீக்கும் தாந்திரிக பரிகாரங்களை அவருக்கே உரிய பாணியில் சில தாந்திரிக விஷயங்களை பற்றி அழகாக எடுத்துரைத்தார். அவருக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்குமாறு அருண்ராம் அவர்களை போத்துங்க. இல்லை அவரை கூப்பிடலன்னு சொன்னேன். ஓகே ஓகே.